ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் ஷங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டன் கிளார் கன்னு ஸ்கின் விட்டுருக்காங்க. அதோடு சேர்த்து நமக்கு ரெண்டு பண்டில் விடுறதா சொல்லியிருந்தோம், டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பண்டில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. அந்த கன் ஸ்கின் எடுத்திருக்கோம், அதுக்கு எப்படி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், எத்தனை டைமண்ட் செலவாச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற ஒவ்வொரு டேஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறது உங்களுடைய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோடு பிள்ளைகள் ஆல்ஸ்பெல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த M1887 கோல்டன் கிளார் கன் ஸ்கின் கண்டிப்பாக எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்ததாக உங்களுக்கும் இந்த கன் ஸ்கின் வேணும், இந்த கன்னை வச்சு நீங்கள் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க, இந்த வீடியோவுக்கு 1000 likes 1000 views வந்ததுன்னா உங்களுக்கு இந்த வாரம் கிவ்அவே கொடுக்கலான்ட்டுருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டோன் விழுந்தது, அதனால தான் ஒன் ஸ்பின்ட்னு போட்டிருக்கேன். இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த பண்டில், மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், இந்த பேக் பேக்கு எல்லாமே வந்துட்டு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் விடுறதா சொல்லியிருந்தாங்க. இது தனி ஈவெண்ட்டு, கன் ஸ்கின் தனி ஈவெண்ட்டில் விடுவாங்கன்னு பார்த்தோம். பட் நம்மளோட சர்வரில் இந்த தடவை என்னாச்சுன்னு தெரியல, கருணாக்கி எல்லாத்தையும் ஒரே ஈவெண்ட்டில் விட்டுட்டாங்க. ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த கன் ஸ்கின் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃப்ரீ ஸ்பின் ட்ரிக்கும் இருக்குது, ஃப்ரீ ஸ்பின் ட்ரிக் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஸ்பின் எப்படின்னு பார்த்தோம்னாக்க, எக்ஸ்ட்ரா பார்க்க 90 diamond இருக்குது, 90 diamond போட்டு அப்படி ஸ்பின் பண்ணோம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னுக்கான அந்த டோக்கன் விழுந்துருச்சு. வா, சூப்பர், ஒரு சூப்பரான இது தான். கிட்டத்தட்ட நம்ம 450 diamond இருந்தது, 90 diamond செலவு பண்ணேன், எடுத்துட்டேன். ஓகே, செகண்ட் மறுபடியும் ஒரு 90 spin போட்டோம். இதில் கண்டிப்பாக இல்லைன்றது அதிலேயே காட்டிட்டேனுங்க. வேறு லெவல் வெறுத்தன்ட்டாக காட்டிட்டாங்க. நமக்கு வந்து கருணோட இது இப்படி தான் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு நம்ம இந்த ஈவெண்ட் விட்டுருந்தாங்க. வாவ், செகண்டு தேர்ட் டைம் பண்ணும்போது செகண்டு கன்று டோக்கனும் வந்துருச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு இது தான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கோப்ரா பண்டில் எடுக்கும்போதும் வந்துட்டு எடுத்தோடனே மொதல் 3 இது வந்துட்டு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. கடைசி 2 இதுக்கு எனக்கு 4000 diamond வரைக்கும் இழுத்து விட்டானுங்க. அந்த வீடியோவை நான் போட்டிருப்போம், 1500 diamond என்பதாச்சு, சாரி சாரி, அந்த வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இதுக்கும் 500 diamondக்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அப்பாசியில் தான் நானும் உள்ளே பூந்தேன். எடுத்துகிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணால் கிடைக்கல. ஃப்ரீ ஸ்பின் ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த ஃப்ரீ ஸ்பின் ட்ரிக். பார்த்துங்க, ஃப்ரீ ஸ்பின்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, எடுத்த பொருள் நம்ம ஸ்டோனை தவிர்த்து இதெல்லாம் தேவையில்லாத பொருளாக வந்துட்டு வேணும்னா நம்ம வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்க நம்மளோட இதிலேயே வந்துட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 15 token கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 15 கொடுத்து 5 ஸ்பின்னு 3 3 1 வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் 15 கொடுத்து 5 ஸ்பின் பண்ணலாம், பண்ணோம்னா ஏதோ ஒரு டோக்கன் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு லக்கு தானே அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்துட்டு இதில் விழுணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விழுந்துருச்சுனாலும் 500 diamondல நிறைய பேர் இது மாதிரிலாம் எடுத்துருக்குறாங்க, எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நானும் அந்த 500 diamondல எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். 450 diamond செலவு பண்ணிட்டேன், விழுகல. மறுபடியும் இந்த ஃப்ரீ ஸ்பின்ல ஏதாச்சும் விழுது அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரீ ஸ்பின்லாம் விழுந்தது கோப்ரா பண்டலுக்கு, இந்த தடவை வந்துட்டு ஃப்ரீ ஸ்பின்ல விழுல. ஓகே, மறுபடியும் 5 கிடச்சிருக்கு, இதான் 5 வச்சு மறுபடியும் ஒரு ஸ்பின்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த இதில் 12 செலக்ட் பண்ணிட்டோம், இன்னும் 4 ஸ்பின் இதுக்கு வந்து 12 செலக்ட் 13 செலக்ட் பண்ணோம். ஓகே, 2 தூக்கிட்டு 12, ஓகே 11 12 வச்சு ஒரு ஸ்பின், 4 ஸ்பின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஸ்பின் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு 4 ஸ்பின்ல ஏதாச்சும் ஒரு டோக்கன் விழுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு டோக்கன் நமக்கு விழணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. விழிகளை நான், எனக்கு லக் இருந்துச்சுன்னா விழுந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லக் இல்லைன்னு மறுபடியும் 4 இருக்குது, 4 + 1 5 இருக்கும். போல ஒரு ஒரு இது பண்ணோம்னா ஒரு ஸ்பின் பண்ணலாம். ஓகே, இதை வச்சு ஒரு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா எடுத்துட்டோமா, இதுலேயும் டோக்கன் விழில ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க மறுபடியும் 3 பச்சு இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் பண்ணிட்டுருக்கிற எல்லாமே ஃப்ரீ ஸ்பின்ஸ் தான். ஃப்ரீ ஸ்பின்ல எதாவது விழுந்துதான்னு பார்த்தீங்கன்னா விழவே இல்லை. சில டைம் ஃப்ரீ ஸ்பின்லேயே விழுந்துரும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த தடவை வந்து லக்கிலேயும் தான் சொல்லணும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து டைமண்ட் வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம அதை கிளைம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளைம் பண்ணோம். கிளைம் பண்ணதில் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு சர்போர்டு, அப்புறம் ஒரு பேக் பேக் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில், அந்த மேல் பண்டில் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்த்தான ஈவெண்ட்டாக தான் இருக்குது. பட் இதுக்கு எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண போகிறோம்னு தான் தெரியல. இது வரைக்கும் 450 diamond செலவு பண்ணியிருக்கோம். பேக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கோம். இது நம்ம ஏற்கனவே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா சர்ஃபோர்ட். சர்ஃபோர்ட் நம்மகிட்ட நிறைய இருக்குது, இருந்தாலும் இந்த ஒரு சர்ஃபோர்டு வேறு வழியிலேயே எடுத்து தான் ஆகணும், எடுத்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் வந்துட்டு மந்த்லி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லியில் ஒரு 70 diamond வந்து கிளைமப் பண்ணேன். கிளைமப் பண்ணி அந்த 70 diamondல வந்துட்டு 20 ரூபா ஸ்பின் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். இதில் ஒரு 2 விழுந்துச்சுனாலும் ஓகே, 1 ஆச்சு விழுமா அப்படின்னு பார்க்கலான்னு தான் ஸ்பின் பண்ணோம்.
கிட்டத்தட்ட எடுத்த உடனே இல்லடா தம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இன்னைக்கு 520 டைமண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எல்லாத்துலேயும் சேர்த்தே நான் ரெண்டே ரெண்டு ஸ்டோன் தான் எடுத்தேன். இன்னும் 3 ஸ்டோன் எடுக்கணும். இந்த 3 ஸ்டோனுக்கு நான் 7 நாள் டைம் இருக்குது. நான் ஒரு வீக்லி போட்டு வீக்லி மந்த்லி கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி நான் எப்படி இது கன்ஃபார்ம் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தேனா எடுத்தது உங்களுக்கு வீடியோவை போட்டுறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது கிவ் அவே வேணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு கிவ் அவே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லைக்ஸ் தான் நான் டார்கெட் வைக்கிறேன். 1000 லைக்ஸ், எனக்கு 1000 வியூஸ் வந்துருச்சு அப்படின்னாக்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு இது கிவ் அவே வைக்கலான்ட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார 1000 லைக்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னாக்க 1000 வியூஸ் மேலே போயிடுச்சுன்னா நான் கிவ் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி கற்றுக்கிறது கமெண்ட்.